வடகிழக்கு பருவமழையானது தீவிரம் காட்டிவரும் நிலையில் சென்னையில் காலை முதலே கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமழை பெய்து வருவதால் பள்ளிகளுக்கு விடுமுறை என மாவட்ட ஆட்சியர் நேற்றே அதன் அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இந்த கனமழையானது தொடர்ந்து 5 நாட்கள் நீடிக்கும் எனவும், இன்று 13 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையமானது தெரிவித்துள்ளது. இந்த கனமழையானது மேற்கு வடமேற்கு திசையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நகர்ந்து வரும் நிலையில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று வருகிறது. தமிழகத்தில் மட்டும் அல்லாமல் புதுச்சேரி, காரைக்கால் சுற்று வட்டார பகுதிகளில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையமானது அதன் தகவலை வெளியிட்டுள்ளது. அடுத்த 3 மணி நேரத்தில் கனமழை பெய்யக்கூடும் எனவும், இந்த காற்றழுத்த தாழ்வானது புயலாக வலுவடைந்து வருவதால் அடுத்த 3 மணி நேரத்தில் மழையானது கனமழையாக மாறும் எனவும் இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக என்று அறிவித்த நிலையில் கடலோர பகுதியில் வாழும் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என வானிலை மையமானது அதன் தகவலை வெளியிட்டுள்ளது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக உருவாகும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.